ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்தூரியம் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பூச்செடி. இது வந்து இன்டோரில் அழகுக்காக வளர்க்கலாம், அவுட்டோர்லேயுமே வளர்க்கலாம். நம்ம அவுட்டோரில் மெயினாக இதை வச்சு வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெயில் படாமல் ஷேடட் பிளேஸில் வச்சு வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடய இலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் க்ரீனாக பூவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இன்டோரில் வச்சு வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடய க்ரோத் அந்த அளவுக்கு இருக்காது. பட் வந்து நம்ம இந்த ஷேடட் பிளேஸில் வச்சு வளர்க்கும்போது க்ரோத் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதோடய லீஃப்மே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இந்த ஆந்தூரியம் பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் அதோடய க்ரோத் இருக்கும். பட் வந்து அதோடய வரக்கூடிய அந்த பூ பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் அதில் இருக்கும், பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். வீட்டில் நிற்கிறது பார்த்திங்கன்னா பிங்க் கலர். இந்த ஆந்தூரியம் பிளான்ட்ல பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு, பிங்க்கு, மெரூனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வீட்டில் நிற்கிறது பிங்க் கலர் தான். ஆனால் இந்த பிங்க் கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இந்த கலரில் பூக்கிறது வந்து நாள் போக போக பார்த்திங்கன்னா கலர் ஃபேட் ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து 2 மாதம் வரைக்கும் அந்த செடியில் வந்து அந்த பூ இருந்துகிட்டே இருக்கும். இந்த செடியில் ஒரு லீஃப் வந்துச்சுன்னா அடுத்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஃப்ளவர் தான் வரும். அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய இலையுமே பார்த்திங்கன்னா அதில் தேக்கு மரத்தில் உள்ள இலை மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும். நம்ம வந்து ஷேடட் பிளேஸில் வச்சு வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் க்ரீனில் இருக்கும். நல்லா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்துட்டுனாலே அதோடய லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் வந்து கருகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது வெயில் வந்து அதால் தாங்க முடியலை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த ஆந்தூரியம் பிளான்ட்டுக்கு பெரிய அளவில் பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை. மண் கலவு பார்த்திங்கன்னா மண் வந்து நல்லா லூஸாக இருக்கணும். இந்த பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வேர் வந்து கடகடன்னு நல்லா போடும், சல்லி வேர் மாதிரி போடுறதுனால மேலே வந்து இந்த மாதிரி நம்ம விறகு எரிச்ச அந்த கறிக்கட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கட்டை கிடச்சிச்சின்னா அதை மேலே போட்டு விடலாம். அப்படி அது கிடைக்கல அப்படின்னா நம்ம செங்கலை நல்லா உடச்சி சின்ன சின்ன கட்டியாட்டை அதுக்கு மேலே போட்டு விடும்போது அதோடய வேர் போகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உரம் பெரிய அளவில் கொடுக்கணும் தேவையில்லை. நம்ம மண்கலவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக மாட்டு சாணம் உரம் அதாவது தொழுவு அந்த மாதிரி எதாவது மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது செடியுமே பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத்து சூப்பராக வரும். நம்ம வந்து இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா கீழே நல்லா அதிகமாக வேர் போடுறதுனால நம்ம அடிக்கடி ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் அது கண்டிப்பாக வந்து அந்த பிளான்ட்டை எடுத்துகிட்டு அதை ரீபாட் பண்ணி வைக்கணும். இது பார்த்திங்கன்னா ஆந்தூரியம் பிளான்ட் தான். அந்த முதல்ல இருந்த பிளான்ட்டை வந்து ரீபாட் பண்ணி வைக்கும்போது எக்ஸ்ட்ரா இந்த வேரெல்லாம் கட் பண்ணி தூர போட்டுட்டு அந்த பிளான்ட்டை திரும்ப வச்சுருந்து அதை தூர போட்டால் எக்ஸ்ட்ரா வேரில் இருந்தால் இந்த இது முளைச்சி வந்திருக்கு. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நான் சடனாக தான் அதில் பார்த்தேன், நல்லா நிறையவே வளர்ந்துருந்து சரி எடுத்து திரும்ப ஏதாவது சின்ன தொட்டியில் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வேரில் எவ்வளோ கண் வந்திருக்குன்னு பாருங்களாம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிளான்ட்ஸ் வைக்கலாம் அந்த அளவுக்கு அதில் கண் இருக்குது. இனி இதுலேருந்து தனித்தனியாக எல்லாமே எடுத்துட்டு சின்ன சின்ன பாட்லேயே நான் வைக்கலான்னு வச்சுருக்கேன். அதோடய லீஃப்மே பார்த்திங்கன்னா அவ்வளோ குட்டியாக இருக்குது. இது வந்து நம்ம கொஞ்சம் லைட் ஷேடட் பிளேஸில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இலையாகவே வரும். இந்த ஆந்தூரியம் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு செடி இருந்தாலே போதும், நிறைய பிளான்ட்டை நம்ம வைக்கலாம். ஏன்னா அதோட கீழே வேர் பார்த்திங்கன்னா ஒரு வேர் ஒரு பிளான்ட்டில் போதும், அது சூப்பராக பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்டை நம்ம வந்து உருவாக்கலாம். நம்ம வந்து ரீபாட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய வேர் விட்டுருக்கோம், அதில் வந்து நிறைய வேர் தனியாக இருக்குது. கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி நம்ம இதுலேயே சும்மா போட்டு வச்சோம்னா இந்த மாதிரி நிறைய முளைச்சி வந்துடும். இதை வந்து தனியாக நம்ம எடுத்தெடுத்து கொஞ்சம் அதை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். ஏன்னா கீழே வேர்லாம் பார்த்திங்கன்னா ஜல்லி வேர் மாதிரி அப்படி நல்லா பிணைஞ்சி இருக்கும். நம்ம வந்து கவனமாக நல்லா தண்ணி விட்டுட்டு எடுக்கணும். இதுக்கு மண் கலவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தென்னை மரத்து பக்கத்துலேயே வரக்கூடிய அந்த வேஸ்ட்டு மண்ணெல்லாம் அந்த சேர்ந்தாப்பில் இருக்கும். அந்த மாதிரி மண்ணு கூட கொஞ்சமாக உரம், மாட்டு சாணம் உரம் அல்லது கோகோ பீட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த பிளான்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த மாதிரி கறிக்கட்டை நம்ம விறகு எரிச்ச அந்த கறிக்கட்டை மெயினாக பார்த்திங்கன்னா எங்கேயாவது நம்ம ஃபங்க்ஷன் டைமில் வந்து விறகு எரிச்ச அந்த கட்டை நிறைய இருக்கும், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படி அது கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம செங்கல் இருக்குல்ல, செங்கலை நல்லா இடித்து அந்த கல்லை வந்து மேலே போட்டு விட்டிங்கன்னா நல்லா வேர் போகிறதுக்குமே ஈஸியாக இருக்கும், அதோடய க்ரோத்துமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மெயினாக இதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய இதுன்னு பார்த்திங்கன்னா இது தான். இந்த பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக பிரித்து சின்ன சின்ன பாட்டிலாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் கழித்து காமிக்கிறேன் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் கழித்து தான் இந்த பிளான்ஸு காமிக்கிறேன். அந்த சின்ன சின்ன கண்ணிலேருந்து எடுத்து வச்சது இந்த 2 கவரில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ சூப்பராக வந்துட்டுருக்கு. அதோடய க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய லீஃப் ஃப்ளவர் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுலேயுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாட்ட புதுசு புதுசாக கண் வந்து முளைச்சிருக்கு. நம்ம தனியாக பிளான்ட் எடுத்து வைக்கணும்னா அதுலேருந்து ரீபாட் பண்ணி எடுத்து வைக்கலாம். இதுக்கு மேலே இனி வந்து கொஞ்சமாக மாட்டு சாணம் உரமும் அதுக்கு மேலே அந்த கறிக்கட்டையும் போடணும்.
இந்த ஆந்தூரியம் பிளான்ட் எப்படி வளர்க்கலாம், எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு செடி வாங்கி வச்சு அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அதில் வரக்கூடிய இலையும் பூவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே பூச்செடி அப்படி எப்போவுமே பூ இருந்துகிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வாங்கி வீட்டில் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.